Welcome to Lindsay's Cooking Wonderland. இன்னைக்கு நம்ம பரோட்டாக்கு சைலிஷா சிக்கன் கிரேவி பார்க்க போறோம். இல்லாட்டி அதை சிக்கன் சாய்னான் கூட சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து சிக்கன், அப்புறம் சால்ட், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஆயில், தண்ணி, அப்புறம் தக்காளி, வெங்காயம், இது வந்து கருவேப்பிலை, இதில் வந்து முந்திரி பருப்பு, தேங்காய், கசகசா, இது வந்து பட்டை, லவங்கம், அதெல்லாம் இருக்குது. இது மிளகாய், இது ஹோம்மேட் மசாலா, அப்புறம் இது கரம் மசாலா. இப்போ வந்து இது இந்த தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா இதை வந்து நல்லா திக் மெலிசாக அரைச்சிக்கலாம். தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா அதெல்லாம் அரைச்சி வச்சிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். அதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடாய் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் போடலாம். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நெய் மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை போட்டு நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து அது வெந்துட்டுருக்கட்டும். அந்த டைமில் நம்ம கிரேவி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஆயில் ஊற்றிடலாம். இப்போ வந்து பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டுட்டு இப்போ ஆனியன் போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கலரி விட்டுங்க. இப்போ வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவோம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நானும் அப்பா போட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பச்சை மிளகாய் தூள் நம்ம போட்டுக்கலாம். கரம் மசாலாவும் கொஞ்சம் போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். ஊற்றிடலாம்.
இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ அந்த சிக்கன், இப்போ நான் அந்த சிக்கனை எடுத்து இதில் போடலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் நான் ஆஃப் பண்ணலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் ஃபுட், ஷேர் லவ். பாய்.